ஓகே ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே டூ, அதாவது ரெண்டாவது நாளுக்கு நாங்கள் வந்து அடி எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 7:30 எழுந்திரிச்சேன். ஏன்னா நேற்று நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கினா ஒரு 3 மணிக்கு மேலே தூங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 7:30 எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி நாள் கொஞ்சம் மயிறு மாதிரி தான் போச்சுது இருக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம வந்து லோக்கோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட் டே, அதாவது நெஞ்சை புடப்பாக்க போகிறோம். ஓகே ஸோ வார்ம் அப் முடிச்சுட்டு வந்துடுறேன். வார்ம் அப் முடிச்சுட்டு நம்ம செட்டுக்குள்ளே போயிடலாம். அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, அதனால காட்ட முடியாது. ஓகே கைஸ், வெல்கம் டு டே டூ. ஆரம்பிச்சலாங்களா? ஓகே, வார்ம் அப் செட் முடிச்சிட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பெஞ்ச் ப்ரெஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி செஸ்ட் ஒர்க் அவுட் இல்லையா, ஸோ பெஞ்ச் ப்ரெஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். லுக் அட் கரடி, சோதி கல்கடா. கரடி தன்னுடைய வார்ம் அப் செட்டை செய்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக வார்ம் அப் பண்ணிட்டு பாரு, டக்குன்னு போயிட்டு பேட்டில் ரூம்லாம் போட்டு போ. போ, உன்னுடைய அட்வென்ச்சரை காட்டு எல்லாருக்கும். இந்த உலகத்துக்கு நீ யாருங்கிறத காட்டு. அவ்வளோதான், கொண்டே தூக்கி மேலே கட்டிட்டேன்னா என்ன யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்ப நாளைக்கு அப்புறமா ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் மட்டும் இப்படி ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது, பார்பெல்ல ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி இந்த பக்கம் 7.5, அந்த பக்கம் 7.5 ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபார்ம் அப் தான். வெயிட் போகிறாங்களா? வெயிட் தள்ளாடு புரியல. ஆ, தூக்கி கொடு. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் விடணும். இப்ப விடுறா பாப்போம். இப்ப விடுறா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. போ போ சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்த 11, 12, 13, 14, 15, 16, 16 ரவுண்டுக்கு மேல அடிக்கூடாதுன்னு கேப்டன் விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து இப்ப பெஞ்ச் பிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் செட் பண்ண போகிறான். 9, 10, 11, 12, 13, 14, 15, 10 more. இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து மொத்தம் 20 கிலோ, 16 கவுண்ட் அடித்தாச்சு. அடுத்து 15 கிலோ. ஓகேவா? ரெடியா? 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 நான் ரெடி. அடுத்து போந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ப்ரெஸ் 3rd செட்டு. மாஸ்டர் ரெடி ஆகிட்டாரு, நானும் ரெடி ஆகிட்டேன். 12.5 கிலோ. 7.5, 10, 12.5. மாஸ்டர், நீங்களாம் என்னையா வெயிட் தூக்குறீங்க? நல்லா சின்ன வயசுல கூட வெயிட் தூக்கி எங்கடா எங்கடா நிற்கிறேன். ரெடியா? ஃபேஸ் ரியாக்ஷன் தெரியணும்ல. இப்ப விடுங்க மாஸ்டர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15.
ஸோ மூணு செட் முடிச்சாச்சு கைஸ். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் தான் முன்னுக்கு வர முடியும். இப்போ பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு நான் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் எப்படின்னு. நீ என்ன பின்னுக்கு போகிறேன். ஓகே, அடுத்த செட் நம்ம போகலாம், ரெடியாக இருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட்டு, அதாவது ஃபஸ்ட் மூணு செட்டு பெஞ்ச் ப்ரெஸ் முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து எங்கே போகிறோன்னா தெரியல. மாஸ்டர் சொல்லுவார் மேபி டம்பிள் ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா இன்க்ளைன் ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஸோ பி ரெடி கைஸ். ஓகேடா, ஓகே கைஸ், அடுத்து நம்ம இன்க்ளைன் ப்ரெஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகே கரடி வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ளைன் ப்ரெஸ், அதாவது இந்த மிஷின் நல்லா இருக்கு பாருங்க, இந்த மிஷினில் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு செட் 5 கிலோவில் ஆரம்பிக்கிறேன், ஏன்னா ரொம்பவே தூக்க முடியல, ஏன்னா எங்கள் செஸ்ட் ப்ரெஸ் வர பண்ணியிருக்கேன் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு. ஸோ அதுவும் கொஞ்சம் வழியாக இருக்கு. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ரெடியா? ஆனால் சீரியஸாக கைஸ், வெயிட் கெயின் பண்ணுறது ரொம்ப சுலபம், ஆனால் வெயிட் லாஸ் பண்ணி அதை பாடி ஷேப்பு குழந்து ஸ்ட்ரெட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மனதளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உடம்புல ஒரே வழி கைஸ், காலையில் எந்திரிக்க முடியல, சரியாக நடக்க முடியல, மூஞ்சி கழுவ முடியல, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள். ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும். செய்வீர்களா மக்களே? ஜிம்முக்கு போன நெஞ்ச நிமித்திரமே சீமான் அண்ணா வருதா? நீ அவன் ஒரு ஷோல்டரை தூக்கிட்டு தான், நீ ரெண்டு ஷோல்டரை தூக்கிட்டு இப்படி நட. அந்த மாதிரி தான் நடக்கிறோம். 3 மாசத்துல 2 சொல்றையும் தூக்கிட்டு இப்படி நடக்கிறோம். ஓகே வாங்க அடிச்சுட்டு போ. ஓகே கைஸ், இன்க்ளைன் ப்ரெஸ் லாஸ்ட் செட்டு 10 கிலோ ரெண்டு பக்கமும். செகண்ட் செட் லாஸ்ட் செட்டுங்க அது. மாஸ்டர் பயமுறுத்தாதீங்க. ரெடி? முடியலடே, செஸ்ட் ரொம்ப வலிப்புறோம், முடியல, கையெல்லாம் நடுங்குது. எதையும் தாங்கும் இதயமா இருக்கணும். இந்த வழியெல்லாம் தாங்கிக்கிட்டாதான், இந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டாதான் இன்னும் 3 மாசத்துல அர்னால்டு மாதிரி நிற்க முடியும். செமையா இருக்கு கைஸ். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறதும் ஒரு இதுதான். கண்டிப்பாக நம்மளை ஏமாத்திட்டு போறாளுங்க பாருங்க பொண்ணுங்க, அவ்வளோ இருக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த மாதிரிலாம் குரங்கு வைத்தாலும் நான் காட்டலாம், ஏன்னா எங்கள் ஜிம்மில் இதெல்லாம் இருக்குது. நம்ம ஜிம்மில் எல்லா விதமான விஷயமும் இருக்குங்க, எல்லா விதமான எக்யூப்மெண்ட் இருக்குங்க.
ஓகே, அடுத்த செட்டு எப்படியும் ஃப்ளைஸ் தான் இருக்கும், கேபிள் ஃப்ளைஸு இல்லை கேபிள் ஃப்ளைஸ் இல்லை அங்கே அந்த ஃப்ளைஸ் இருக்கும். ஸோ ஃப்ளைஸ் ஒரு செட் அடிச்சுட்டு பார்பெல், அதாவது டம்பிள் டம்பிள் ப்ரெஸ் அதுவும் பண்ணணும். முடியல சே, நம்ம வாழ்க்கையை ஒரு ஸ்ட்ரக்சர் ஆக்குறது, நம்ம பாடி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆக்குறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது ஜிம்முக்குள்ள அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த டே டூவை நீங்களும் என்னோட சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுங்க கைஸ், ஃபாலோ பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களை உங்களை ஏமாற்றிட்டு ஒரு பொண்ணு போயிட்டான்னு என்றைக்குமே இருக்காதிங்க. பாடியை ஸ்ட்ரக்சராக்கி சூப்பராக்கி நீங்கள் வச்சுங்க, கண்டிப்பாக 1008 பொண்ணுங்க வருவாளுங்க. அவளுக்கு எல்லாத்தையும் நம்ம நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம்டா. ஓகே, இவன் வேற சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறேன். தேங்க்யூ. என்ன நடக்கிறேன், 7.5 கேஜில் டம்பிள் ப்ரெஸ் பண்ண போகிறோம் செஸ்ட்டுக்கு. ஸோ போஸ்டர் கரெக்டாக இருக்குமான்னு மட்டும் இருக்கா பார்த்துங்க மாஸ்டர் எனக்கு. ஏன்னா போகலாமா மாஸ்டர்? ஸ்டாப். ஸோ இந்த டம்பிள் ப்ரெஸ்ஸில் ஒரு 3 செட் அடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் ஒர்க் அவுட் போகிறோம், அடுத்த ஒர்க் அவுட் போகிறோம். ஸோ செமையா ஸ்லா, என்னால் கையை தூக்கி வச்சு வீடியோ எடுக்க முடியல கைஸ், கை அவ்வளோக்கு வலிக்குது, செஸ்ட் வலிக்குது, எல்லா பக்கமும் வலி பயங்கரமாக இருக்குது. பண்ணுறோம், இந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம வந்து உடம்பை ரெடி பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த செட்டை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, டம்பிள் ப்ரெஸ்ஸில் லாஸ்ட் செட்டு போட போகிறேன் கைஸ். 12.5 கிலோ, 7.5 கிலோ ஆரம்பிச்சு 10 கிலோ, அடுத்து 12 கிலோ, சாரி 12.5 கிலோ. புரியல கைஸ். ஸோ இதுக்கடுத்து எங்கள் ஃப்ளைஸ் மட்டும் ஒரு செட் அடிச்சுட்டு முடிச்சலாம் இருக்கு, நீங்கள் ராப்பப் பண்ணிவிட்டு வேலையை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து என்னுடைய டயட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 முட்டை சாப்பிட்டேன், லைட்டாக ரைஸ் சாப்பிட்டேன், அண்ட் தென் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன், இவ்வளோ தான் சாப்பிட்ருக்கேன். இதுதான் என்னுடைய டயட் இன்றைக்கி. நைட் கண்டிப்பாக எதுவும் சாப்பிட மாட்டேன், ஏன்னா நம்ம ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம பாடியில் ஃபஸ்ட்டு போகிற ஃபேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபேட் தான், அண்ட் தென் லாஸ்ட்டாக போகிற ஃபேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லி ஃபேட். ஸோ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோடனே நம்மளுக்கு தொப்பை குறையலை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுறக்கூடாது, தொப்பை குறையது கண்டிப்பாக லேட் ஆகும். சரியா, தொப்பை என்றைக்குமே நம்ம அவசரப்பட்டு குறையக்கூடாது. நீங்கள் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் தொப்பைக்கு, நீங்கள் ஆப்ஸுக்கு என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் பொறுமையாக தான் அது குறையும். ஓகேவா, ஏன்னா அதுதான் கஜானா, கஜானா அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகாது. ஓகே, ஃபேட் கஜானா. ஓகே,
இன்றைக்கி லாஸ்ட் செட்டு பெக் ஃப்ளை. ஸோ ஃப்ளையில் வந்துட்டு ஒரு மூணு செட்டு போட்டோன்னா இன்றைக்கி ஒர்க் அவுட் ரேப் பண்ணிடுவேன். ஓகேவா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சுகமாக இருக்குங்க, ஆரம்பத்தில் தான் வழியாக இருக்குது, போக போக அப்படியே சுகமாக மாறுது. வழியை கூட சுகமாக உணர வேண்டும், அப்போ தான் நம்ம வந்துட்டு பாடியை அப்படியே ஒரு ஒளியை எப்படி இருடா, அதைத்தான் நான் சொல்ல வரேன். எப்படி ஒரு சிற்பி ஒளியை கொண்டு அந்த சிலையை செதுக்கிறானோ அந்த மாதிரி நம்மளும் இங்கே இருக்கிற டம்பிள், பார்பெல்லு, ஃப்ளை மிஷினு, கேபிள் மிஷின் எல்லாத்தையும் வச்சு நம்ம பாடியை அப்படியே ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அப்படியே செதுக்கணும், செதுக்குறோம். அதுக்கப்புறம் சீமான் சொன்ன மாதிரி தூக்கிட்டு நடக்கிறோம். ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு இதோட நம்ம ஒர்க் அவுட் முடிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோ வரும், நம்ம விளாக் டெய்லியும் தொடரும். இப்படி ஒரு மூணு மாதத்துக்கு கண்டிப்பாக இது தொடரும் நம்புகிறேன். வெற்றிகரமாக ரெண்டு நாளை முடிச்சிட்டோம். ஸோ மூணாவது நாள் நம்மளால் பண்ண முடியுதா இல்லையாங்கிறது அது அடுத்த விஷயம். இன்னும் 88 நாள் இருக்கு. கரடி வந்து கணக்கில் ஒரு புலி, ஸோ அப்படி தான் பண்ணுவார். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் காய்ஸ். ஸோ என்னுடன் சேர்ந்து இருங்கள், என்னுடன் சேர்ந்து வாருங்கள் தோழர்களே, நண்பர்களே, மைத்துனர்களே. எஸ் காய்ஸ், ஸோ தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பார்த்த ஒருத்தர் ரெண்டு பேர் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் நம்மளுடைய விளாக் மில்லியன் கணக்கான வியூஸ் போய் காசு மலை கொட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் வரேன்.